வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ் இந்த வார சேனலில் நம்மளுடைய தமிழக அரசு 144 தடை உத்தரவை இன்றைக்கி அமல்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்ம கூட படித்தவங்க, கல்லூரி மாணவர்கள், பள்ளி குழந்தைகள், பாடகர்கள், பத்திரிகையாளர்கள், இல்லத்தரசிகள், தொழில்துறையினர் மற்றும் நண்பர்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டி மாதிரி போட்டிருக்கோம். உங்கள் கருத்துக்களும் பதிவு பண்ணலாம். நீங்களும் இது இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய விழிப்புணர்வான விஷயங்களை நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாங்களே உங்களை காண்டக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேட்டி வாங்கி போகிறோம். நன்றி. இப்போ வந்து பேட்டிக்கு போகிறோம். பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷ்மி ஸ்ரீ. எஸ்ஆர்வி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் குளிந்தூரில் படிக்கிறேன். அண்ட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது 144 ரூல்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த 144 ரூல்ஸ் அப்படிங்கிறதுனா நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் முதலே பார்த்துருப்பாங்க. நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம், வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏதாச்சும் விளையாடிக்கலாம். அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி கூட விளையாடுறது, அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கணும், வெளியில் நம்ம போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே நடக்கணும். நம்ம இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போட்டிருக்கிற இந்த 144 அப்படிங்கிற ரூல்ஸை வந்துட்டு நம்ம கடைப்பிடிச்சாகணும். அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நம்ம ஒத்துழைச்சாலே நம்மளால் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். உலகம் முழுக்கும் இந்த கொரோனா வைரஸினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை நாம் எதிர்கொள்ள மத்திய மாநில அரசுகள் செய்கின்ற முன்னேற்பாடுகளை, முன் அறிவிப்புகளை அமைதியாக கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு நல் ஒத்துழைப்பை தருவதே மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நாம் வீட்டை விட்டு அதிகம் யாரும் வெளியே செல்லாமல் கூட்டமாக கூடுவதை தவிர்த்து வீட்டிலேயே இருந்தாலே மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். அதை செய்து கொரோனாவை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிப்போம். தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தியுங்கள். நாங்களும் பிரார்த்திக்கிறோம். வெற்றி கொள்வோம். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நன்றி. வணக்கம். நாராயணன். ஹாய், வணக்கம். நான் மகாலட்சுமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். கொரோனா வைரஸ் கிட்டேருந்து தப்பிக்க என்னால் வழிகள்னா, தண்ணி ஆஃப் நேரத்துக்கு ஒருக்கா குடிக்கணும். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் நம்மளுக்காக விடுமுறையை அழிச்சிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா, கொரோனா வைரஸ் நம்மளுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளாரியே இருக்கணும். அதை பயன்படுத்தி நம்ம எங்கேயுமே வெளியே போகவே கூடாது, கூட்டமாக எங்கேயுமே போகக்கூடாது. அப்படியே போ அவசரமாக போனாலும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போகணும். அப்புறம் நாம் வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் அவசரமாக நாம் எங்கேயாச்சும் வெளியே போனாலும் வீட்டுக்கு திரும்பி வருவோர் கைகால் மூஞ்சி சோப்பு போட்டு நல்லா கழுவணும். குழந்தைகள் நாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸும் போக விடாமல் தடுக்கணும். அப்படியே அவசரமாக போனாலும் கைகால் மூஞ்சி எல்லாத்தையும் கழுவிட்டு போகணும். அதுக்கப்புறம் திரும்பி வருவோரு கைகால் மூஞ்சி சோப் போட்டு நல்லா கழுவிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தருண், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போது 144ங்கிற சட்டம் வந்து இப்போது தமிழ்நாடுல ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து எதுக்காகனா, நம்ம COVID-19ங்கிற வைரஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தடுக்கிறதுக்காக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து என்னென்னா, நம்ம எல்லாருமே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியேறாமே இருந்தோம்னா இந்த COVID-19ங்கிற வைரஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க முடியும், நம்ம உயிரையும் வந்து இதனால் காப்பாற்றிக்க முடியும். இப்போது என்னோடய ஜென்ரேஷனில் வந்து இந்த சட்டங்கிறத வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னோடய தாத்தாவோட காலத்தில் இருந்ததை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ நம்ம உயிரையை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியலன்னா மற்றவங்க உயிரை வந்து நம்மளால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அப்பா கோகுல்குமார் நல்லரம் அறக்கட்டளை சார்பில் கிருமி நாசினியை வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து தெளித்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்னால் என்னென்னா, இப்போது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து தெளித்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாங்க. 2 டேஸ் முன்னாடி வந்து இதை நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் எதற்காக சொல்கிறேன்னா, இப்போது நம்ம உயிரே வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியல, ஆனால் இப்போது சில பேர் வந்து அடுத்தவங்களுக்கு உயிருக்காக வந்து போராடுறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம போலீஸ்க்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம உயிரையும் நம்ம காப்பாற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க, தேவையில்லாமல் வெளியே சுற்றுற பசங்கள்,
அந்த மாதிரி சும்மா வேஸ்ட்டாக சும்மா சுற்றிட்டு இருக்கவங்கள வந்து அடித்து கண்டிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தேவையில்லாமல் சுற்றாமல் நம்ம வீட்டிலேயே இருந்தோம்னா நம்ம போலீஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம். நாடு தளவில் இந்த 144 தடை உத்தரவு நம்மளுக்கானது, நம்ம நலனுக்காக மத்திய மாநில அரசாங்கம் வந்து இதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. இத்தாலி ஸ்பெயின் நாடுகளில் இந்த 144 தடை உத்தரவை மீறி அவங்கெல்லாம் என்ன கதி ஆனாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம மேலே முழு அக்கறையோட அமல்படுத்தியிருக்கிற இந்த 144 தடையை ஏற்றுக்கிட்டு வீட்டோட சேஃபாக இருப்போம், பாதுகாப்பாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அரசாங்கம் 3ஆம் கட்ட நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இந்த 144 தடை உத்தரவை மதித்து மத்திய மாநில அரசாங்கத்துக்கு உதவியாக இருப்போம். இருப்போம் இல்லத்தில் ஒழிப்போம் கொரோனாவை. ஐ எம் நவீன் ஃப்ரம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. காலேஜ் ஸ்டூடெண்ட்டை நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இத்தாலியில் வந்தப்பே இத்தாலி அங்கே ஸ்டெப்ஸ் எடுத்துருந்தோம்னா இப்போ வந்து நிறையா நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இருக்க லாக்டவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெஷர். ஸோ அந்த லாக்டவுன் தான் வந்து இப்போ ஃபைனல் மெஷர் மாதிரியே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லாக்டவுனில் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணால் தான் வந்து நம்ம இன்னும் எக்ஸீட் ஆகாமல் தடுக்க முடியும். இங்கே மெயினாக நாங்கள் இருக்க சிட்டிலாம் பார்த்தா எல்லோரும் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இது இன்னும் நம்மளெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 144 இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நார்மலாக இவங்க ஃப்ரெண்ட்லியாக சொன்னாலும் சரி, இது பண்ணலாம் அது பண்ணலாம் சரி, யாரும் இங்கே பீப்புள் வந்து கேட்குற மாதிரி இருக்காது. ஸோ 144 ஒரு ரூல் அண்ட் லா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ டோட்டல் இந்தியா 144 லாக்டவுன் அப்படிங்கும்போது சீக்கிரம் கண்ட்ரோலாக சான்ஸ் இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அன் அவேர்னஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ. டோன்ட் டேக் இட் ஈஸி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்டையர் ஸ்டேட் லாக்டவுன், நாட் மோர் தென் 4 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் வித் இன் ஃபேமிலி ஷுட் நாட் கேதர். ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். Police will strictly follow Epidemics Disease Act 1897 and will arrest volunteers under criminal acts. Stay home, stay safe, avoid going out. This is Shreya B.S. Studying in class 10th from school CS Academy, Kovaipudur. This is Karun Shaberi, yes, studying class 3rd. வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஹரிகிருஷ்ணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து மிக தீவிரம் அடைஞ்சிருக்கனால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தொடர் விடுமுறை விட்டுருக்கிறாங்க. அதாவது 144 அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இந்த 144 பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்துலையும் அப்பா காலத்தில் தான் இருந்த மாதிரி நம்ம காலத்தில் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. அதனால் வந்து இந்த 144 எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வேண்டி தான் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த நோய் வந்து எளிதில் பரவக்கூடிய விதத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும். அரசாங்கம் என்ன தான் சொன்னாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து யோசனை பண்ணி நம்ம காப்பாற்றிக்கணும். குழந்தைகளையும் பெரியவர்களையும் வெளியே அனுப்பவே வேண்டாம். சரிங்களா, நம்மளும் வீட்லேயே இருந்துக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம காசு பணம் பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். நம்ம நல்லா இருந்தோம்னா காசு பணத்தை எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம். அதனால் இது வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கும் நமக்கும், அதாவது அரசாங்கத்துக்கு வேண்டி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வேண்டி நம்ம குடும்பத்துக்கு வேண்டி நம்ம இதை கண்டிப்பாக அரசாங்கம் சொல்வதை கண்டிப்பாக கேட்கணும் நண்பர்களே. சரிங்களா, கண்டிப்பாக குழந்தைகளும் பெரியவர்களையும் கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். நன்றி நண்பர்களே. தமிழக மக்களே வணக்கம். இப்போ தமிழக கவர்மெண்ட் வந்து 144 தடை உத்தரவு இன்று மாலை 6 மணிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் தயவு செய்து மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருங்க, சண்டை போடாதீங்க, வீட்டில் சந்தோஷமாக இருங்க. நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கி குழந்தைகளோட சந்தோஷமாக இருங்க. ரெண்டாவது இன்னொன்று, இந்த கொரோனா கொரோனான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வரட்டு கௌரவம் ரொம்ப அதிகம். அதுவா உங்கள் வீட்டுக்கு வராது, நீங்கள் வெளியில் போய் கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அது உங்கள் வீட்டுக்கு வரும். அதனால் தயவு செய்து வெளியில் போகாதீங்க, போகாதீங்க, போகாதீங்க. மனித சக்திக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் கொரோனா வைரஸ் நோய் மிக கொடுமையான நோயாக உள்ளது. எங்கும் எதிலும்
எந்த நேரத்தில் பரவும் என்ற ஒரு அச்சம் நிலவும் இந்த நிலையில் அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு சில யோசனைகளை நாம் முறையாக கடைப்பிடிக்குமானால் நிச்சயமாக அதை ஒழித்து கட்ட முடியும். ஆதலால் அனைவரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அரசாங்கத்துக்கு முழுமையாக ஒத்துழைக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும், உலக மக்கள் எல்லோரும் நன்மையாக இருக்க வேண்டும். வாழ்க வளர்க. என் பெயர் தனலட்சுமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. 144 தடை உத்தரவின் பேரில் இரண்டாம் நிலையிலிருந்து மூன்றாம் நிலையான சமூக தொற்றை முறியடிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இதுக்கு நாம் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. நம்ம அரசாங்கம் சொல்கிற விதிமுறைகளை கடைபிடிச்சிட்டு சும்மாவே வீட்டில் உட்கார்ந்துருந்து தனக்குத்தானே தனிமைப்படுத்திட்டு அடுத்தவர்களுக்கும் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இடைவெளி விட்டு இருந்து அமர்ந்தாலோ உணவுண்டாலோ போதும். நான் சங்கரமூர்த்தி பேசுகிறேன் கோவையிலிருந்து. இப்போ இருக்கிற ஊரடங்கு சட்டத்துக்கும் அன்னைக்கு இருந்த சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாக 144 அப்படின்னாலே ஆரம்ப காலத்தில் வந்து போர்க்காலங்களில் வந்து 144 இருந்திருக்குது. அது பிரெஞ்சு மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த 144 ஊரடங்கு சட்டத்துக்கு என்ன அணைப்பது, தீயை அணைப்பதை போன்று கற்பன் மகன், அந்த தீயை அணைப்பதை போல் மெருகு வெத்தி அணைச்சி வைக்கணும். வெளிச்சம் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்புறம் அந்த சத்தங்கள் போட்ட நேரத்தில் வெளியே யாரும் நடமாடக்கூடாது, எந்த கடைகளும் திறக்கக்கூடாது, எந்த அத்தியாவசிய பொருளும் வைக்கக்கூடாது. அரசு என்ன அறிவிப்பு செய்ததோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 144 இது. திடீர்னு ஒரு யுத்தமே வந்துடுச்சு, குண்டு போடுறான் வெளிநாட்டுக்காரன் வந்து குண்டு போடுறான், அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து இந்த ஆட்சியாளர் ஒழிங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லாட்டி மத்திய சர்க்காருக்குடைய பிரதமர் ஒழிகன்னு சொல்லுவீங்களா? நம்மளுக்கு உயிரை பாதுகாத்துக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு யுத்தம் இது. இந்த 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 யுத்தத்துக்கு எதிர்த்து நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம போராட்டம் பண்ணிட்டுருக்குறோம்னு நினச்சிக்க வேண்டியதான். அந்த போராட்டத்தில் வந்து நம்ம அரசு கூட ஒத்துழைக்கணும். அதுதான் அந்த 144 மாதிரி, அந்த 144 வேறு, இந்த 144 வேறு. அதனால் வித்தியாசம் புரிஞ்சுங்க. இந்த 144 வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம்னா, அரசுக்கு ஒத்துழைப்பு தராமல் நம்மை நாமே தனிமைப்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றால், இப்போ நம்மை நாமே நம்ம தனிப்பட்ட நபர் கிடையாது, நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தோடு குடும்பமாக மனைவி மக்கள் குழந்தை கூட்டி எல்லாம் தனி அவங்க வீட்டில் மட்டும் இருங்கங்கிறாங்க, வெளியே எங்கே சுத்தவேடங்கிறாங்க. அப்படி தவற விட்டு நம்ம வந்து நோய் நொடிகளை தொண்ணூல ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு, அப்போ அந்த குடும்பம் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு போய் தனித்தனியாக அழைச்சி வச்சு ஜெயில் அழைச்சி வச்சுருவானுங்க. அப்படி தனித்தனியாக அழைச்சி வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மிகவும் தனிமைப்படுத்திப்பட்டுருங்க. இப்போ வந்து உங்கள் வீடுகளில் வந்து உறவுகளுக்கு வந்து தனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் வந்து ஆரோக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரேயா பேசுகிறேன். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து மிஸ்டர் கோகுல்குமாரோட டாட்டர். இப்போ வந்து நான் கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறேன். கொரோனா வைரஸ்னா சாதாரண ஒரு வைரஸ்ன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்மளை கொல்றதுக்கான ஒரு வைரஸ். இதை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கை கால் குளிக்கணும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணணும்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்படி உடம்பு சரியில்லைன்னு வந்தால் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் டேடி வந்து பார்த்திங்கன்னா நல்லறம் அறக்கட்டை சார்பாக பப்ளிக் பிளேஸ்லலாம் வந்து கிருமி நாசினிங்கிற ஒரு மருந்தை வந்து எல்லா இடத்துலையும் தெளிக்கிறாங்க. எந்த பப்ளிக் பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தெளிக்கிறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் கூட நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அதனால் நாம் வந்து சுத்தமாகவும் கை கால் மூஞ்சி கழுவி, இப்போ வந்து நம்ம ரொம்ப உதவியாக எங்காவது போகணும், அரிசி இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்க போகணும்னா நம்ம போய்கிட்டு வரலாம். போகும்போது மாஸ்கோ ஏதோ ஒன்று நீங்கள் கட்டிக்கிட்டு போகலாம். போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே வெளியே ஒரு தண்ணி பக்கெட் வச்சு அதில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு உள்ளே வாங்க. தேங்க்யூ. நம்ம சேனலில் பொழுதுபோக்கு சேனலில் பொழுதுபோக்கு கடையாக வரணும்னு நினைக்கிறவங்க இல்லை வராதிங்க. தயவுசெய்து வந்து வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தகம் சம்மந்தமான, தொழில்துறை சம்மந்தமான, இலக்கியம் விளையாட்டு சம்மந்தமான நல்ல செய்திகள் மட்டும்தான் இதில் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் பேட்டிகளும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய பெயர் மற்றும் மொபைல் நம்பரை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாங்களே காண்டாக்ட் பண்ணுவோம், நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கலாம்.
நன்றி, இணைந்திருங்கள் டாலா சிட்டி நியூஸ்.